ஒரு மாத்திரைக்கு மேல சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இந்த படு படு. அக்கா அக்கா, விதவா திருமணம் சொல்றாங்களே, அத பத்தி உன் அபிப்பிராயம் என்னக்கா? இப்படி ஒரு தரித்திர பயில கொடுத்த அவமானப்படுறதை விட அது எவ்வளவு உண்மையானதா? ஏன் சாந்தி அழுதுகிட்டு இருக்க? இனிமே நம்ம பத்தி இதை விட கேவலமா ஊரார் மட்டும் இல்ல உங்க அம்மாவும் சொல்ல முடியாது. முடிவு வந்தாச்சு, இனிமே நமக்கு விடுதான். நேரமாச்சு, போய் சாப்பிட்டு போ. நீங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீங்க உடனே இப்படி ஆயிடுறீங்களே, பாலாவது கொண்டு வர சாப்பிடுங்க.
யாருக்கு அப்ப சாப்பாடு? மாப்பிள்ளை ஐயா. அம்மா அவங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா, பால் மட்டும் கொண்டு வர சொன்னாங்க, ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து. சரிம்மா. பால் மாப்பிள்ளைக்கு தானே? ஆமாங்க. எனக்கு ஒரு கிளாஸ் வெந்நீர் கொண்டு வா, அதை இப்படி கூட, அப்புறம் நீ எடுத்துட்டு போ. ஆகட்டுங்க. நீ வேற எதுக்காக விஷப்பரிசை பண்ற? விஷமா? அப்படித்தான் இருக்கும். ஐயோ யாருங்க? என்னங்க சாலு பத்தி பேசாதே, முதல்ல நம்ம நாயை காப்பாத்த முடியுமா பாப்போம்.